ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜேகே கிரியேட்டிவ் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த ஃபிஷ் டேங்கில் வந்து நம்ம அக்வாபோனிக் சிஸ்டம் வந்து செய்ய போகிறோம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம வாட்டர் எல்லாத்தையும் எடுத்துருவோம். சிஸ்டம் வந்து நம்ம சூப்பராக இருக்கும் கைஸ். நம்ம ஃபிஷ் டேங்க் வந்து எப்போவுமே க்ளீனாகவே இருக்கும். அதுக்காக தான் இந்த சிஸ்டம் பேர் வந்து அக்வாபோனிக் சிஸ்டம்னு பேர் இருக்குது. இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே உள்ள ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சி விட்டுலாம் கைஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வாங்கி ஆள்னு வச்சுங்க கைஸ். நம்ம இந்த வீடியோவில் இதான் க்ரியேட்டிவாக பண்ண போகிறோம். நம்ம சேனலில் எல்லா ஃபிஷ்ஷையும் பிடிச்சி ஒரு வேறு வாளியில் மாற்றிடலாம் கைஸ். இப்போ வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோன் எடுத்து எடுத்துக்கலாம் கைஸ். இந்த ஸ்டோன் அடியில் உள்ள ஸ்டோன் எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பைப்பில் போய் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம் கைஸ். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த சிஸ்டம்க்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரே அப்புறம் பிவிசி பைப்பை கட் பண்ணி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் கைஸ். அது வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ வந்து இது வந்து அடியில் போடுறதுக்காக உள்ள ஸ்டோன் கைஸ். இது சேப்பு கலரும் ஒயிட் கலரும் இருக்கும். இது வந்து நீங்கள் அக்வாரியம் ஷாப்லலாம் கேட்டாலே கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன மாடலில் வேணுமோ அடியில் போட்டுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். நல்லா இப்போ நல்லா தெளிஞ்சிருக்கு தண்ணி, சூப்பராக இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ வந்து இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் கைஸ். இது வந்து நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது இந்த தண்ணி, இந்த ஸ்டோனு. அடுத்து நம்ம சிஸ்டம்குள்ள மேலே ட்ரேயில் போடுறதுக்காக இந்த மாதிரி கூழாங்கல் எடுத்துக்கோங்க கைஸ். கூழாங்கல் பொறுக்கி இது பண்ணியிருக்கோம். ஒரு வாளி ஃபுல்லாக இருக்கணும் கைஸ். இது இது வந்து நான் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறேன் கைஸ். ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. இல்லைனா அப்புறம் ஃபிஷ் டேங்க் வந்து நம்மளுக்கு கீழே அப்புறம் டஸ்ட்டு படிஞ்ச மாதிரி ஆகிடுங்க கைஸ். இது வந்து நான் நல்லா ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு இது ஒரு வாளி ஃபுல்லாக இருக்குது கைஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு நான் ட்ரேவை இப்போ காமிக்கிறேன். ட்ரேயில் ஏற்ற மாதிரி உங்களுக்கு கல் இருந்தால் போதும். என்னோடது சின்ன ஃபிஷ் டேங்க் தான் கைஸ். நான் கொஞ்சம் பெருசாக தான் ட்ரே வச்சுருக்கேன். உங்களோட பெரிய ஃபிஷ் டேங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேவை தனியாக பக்கத்தில் வச்சுக்கலாம் கைஸ். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ட்ரேலாம் அப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து இந்த இடத்துல தான் நம்ம ஃபிஷ் டேங்கை வந்து இப்போ அக்வாபோனிக் சிஸ்டம் செய்ய போகிறோம். இங்கே வந்து தர்மாவளை வச்சு வச்சுக்கிறேன் கைஸ். அப்போ தான் நம்ம டேங்குக்கு எதுவும் ஆகாது. கீழே தண்ணி ஊற்றுனோன்னா உடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது கைஸ். கீழே அப்போவுமே ஒரு தர்மா கோயில் இல்லைனா துணி மாதிரி ஏதாச்சும் வச்சுருங்க. இப்போ வந்து நான் ஃபிஷ் டேங்கை நல்லா கழுவிட்டேன் கைஸ், சூப்பராக. நம்ம வந்து இப்போ ஃபிஷ் டேங்கில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு ட்ரே. இதுதான் கைஸ் இந்த ட்ரே. இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி அடிச்சிட்டேன் ஃபுல்லானா. இதில் வந்து மேலே வந்து 6 ஹோல் போட்டிருக்கேன் கைஸ். உங்களுக்கு கீழே ஃபிஷ் டேங்கில் எவ்வளோ ஊற்றுற மாதிரி தண்ணி கீழே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கோ வச்சு கீழே வந்து நான் பைப்பை பேனாவை கட் பண்ணி க்ளூ கன் யூஸ் பண்ணி விட்டுட்டேன் கைஸ். கீழே வந்து லைட் செட் பண்ணி ஒரே லைனாக அதுக்கு எடுத்துட்டேன் ஒயரு. இந்த மாதிரி பைப் அடித்து ட்ரேவை நிப்பாட்டிட்டு கீழே நிற்கிற மாதிரி ஒரு பைப் மாதிரி அடிச்சிருக்கேன் கைஸ். ஃபுல்லாக அந்த பைப் வழியாக தான் நம்மளுக்கு தண்ணி கீழே ரிட்டர்ன் ஆகும். நம்மளுக்கு அதனால தான் சர்க்குலேஷன் ஆகும் திரும்பி. நம்ம வந்து நான் இப்போ எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் கைஸ். இப்படி தான் இருக்குங்க கைஸ் நம்மளோட அக்வாபோனிக் சிஸ்டம்க்கு. இந்த மாதிரி வச்சுட்டோம் மேலே நம்ம, அவ்வளோதாங்க கைஸ். இப்போ வந்து நம்ம டேங்கில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரை வந்து நான் ஓரளவு ஃபுல்லாகவே நப்பிங்க கைஸ். உங்கள் டேங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்க. என்னோடது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ வந்து நம்ம கல்லெல்லாம் எப்படி எப்படி அடிக்கி உள்ளே வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிப்போம். கல்லெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கல்லை கீழே வச்சுட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா கலைஞ்சி போயிடும் அதெல்லாம். இப்போ வந்து நான் அந்த ஸ்டோனை வந்து ஃபுல்லாக போட்டுடுறேன் அடியில். இது வந்து ரெட் கலரும் ஒயிட் கலரும் இருக்குங்க ஐஸ் இதில் கலந்து. இதை வந்து நம்ம ஃபுல்லாக அடியில் வந்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நான் பெரிய கூழாங்கல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஐஸ். அந்த கல்லையே அங்கங்கே நம்ம வச்சிடலாம் இப்போ. அவ்வளோதாங்க ஐஸ், நான் வந்து ரெட் கலர் கல்லை வந்து போட்டேன் ஃபுல்லாக. இது மேலே வந்து நம்ம இந்த வச்சுருக்கேன். இந்த கல்லை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம்ப்பா. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வச்சுக்கலாம் கைஸ். நான் அந்த மாதிரி வச்சுட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி.
இது சும்மா ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தான் ஐஸ். அடுத்து நம்ம அக்வாபோனிக் சிஸ்டத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஓஸ் எடுத்துருக்காங்க ஐஸ். ஏன்னா நம்ம கீழே வந்து ஒரு கீழே ஒரு ஃபில்டரை போட்டுருங்க, இந்த மேலே ஒரு ஹோல் ஒன்று போட்டிருக்கேன். அந்த ட்ரேல ரெண்டு ஹோல் இருக்குது, ஒன்று வந்து மோட்டருக்காவா, இன்னொன்று வந்து இந்த கீழே உள்ள ஓஸ் இழுக்கிறதுக்காக ஐஸ். இதுதான் நம்மளுக்கு கீழே வந்து தண்ணியை மேலே எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் அந்த ஓஸ் நம்ம விட்டுருக்கோம் மேலே. இந்த அப்படியே விட்டு நான் கீழே இழுத்துட்டேன் ஓசை. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கோங்க ஐஸ். இந்த கம்பியை வந்து அந்த இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஓஸில். ஃபில்ட்ரு இல்லைனாலும் பரவாயில்ல ஐஸ், நம்மளுக்கு ஃபில்ட்ரு இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து சும்மாவே கூட நீங்கள் கம்பியை நிப்பாட்டி கீழே வளைச்சி விட்ருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கம்பியை வச்சு நான் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது. அடுத்து நம்ம ஃபிஷ் எல்லாம் உள்ளே பிடிச்சி விட்ருலாம். அடுத்து நம்ம டைரெக்டாக அக்வாபோனிக் சிஸ்டத்துக்கு போயிடலாம் கைஸ். அடுத்து நான் எல்லா ஃபிஷ்ஷையுமே இதில் பிடிச்சி பிடிச்சி இப்போ விட்டுறேன். கீழே ஃபிஷ்ஷோட வேஸ்டெல்லாம் அது மேலே இழுத்து மேலே அந்த ஸ்டோனில் வந்து எல்லாமே சிக்கிடும் கைஸ். மேலே வந்து நம்ம செடியும் வைக்கணும். உங்களுக்கு என்ன செடி விருப்பமோ அதை வச்சுக்கலாம் நீங்கள். நான் வந்து இப்போ என்னென்ன செடியெலாம் வைக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள் கைஸ் வீடியோவை. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது, ஏன்னா நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் ஷார்ட் பண்ணி எடுத்துருக்கேன் வீடியோவை. ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் கைஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷு வீடியோலாம் நம்ம க்ரியேட்டிவாக ஏதாச்சும் செஞ்சு போடணுன்னா நம்ம ஜேகே க்ரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபிஷ்ஷு வீடியோ ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஃபிஷ்ஷை பற்றி ப்ரீடிங் பண்ணுறது எல்லாமே நம்ம போடுவோம் அடுத்தடுத்து. இப்போ வந்து நான் எல்லா ஃபிஷ்ஷையுமே பிடிச்சி உள்ளே விட்டேன் கைஸ். இந்த பாருங்க அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ட்ரேவை தூக்கி மேலே வச்சிடலாம்ப்பா. ஃபுல்லாக இந்த இருக்குது ட்ரே, ட்ரேவை கரெக்டாக அந்த ஓசை வந்து உள்ளே வைக்கணும் கைஸ் கரெக்டாக, அவ்வளோதான். நம்மளோட பாதையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓசை வந்து வச்சாச்சு கைஸ் கீழே. வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்டோனை வந்து நம்ம கழுவி வச்சோம்ல, அந்த ஸ்டோனை வந்து நம்ம இப்போ இந்த ட்ரே ஃபுல்லாக போட போகிறோம். நான் வந்து ஸ்டோனை அள்ளி ஃபுல்லாக போட்டுறேன் எல்லாத்தையுமே. வந்து இந்த ட்ரே நீங்கள் ஃபுல்லாக ஓரளவு முக்கால்வாசி பண்ணுங்க ஐஸ், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டாண்ட் அடிக்கும் போதே அந்த முக்கால் பிவிசி பைப்பே கட் பண்ணி செஞ்சுருங்க. வேறு ஏதாச்சும் போட்டிங்கன்னா அது நிற்காது, தாங்காது, ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடும் ஃபிஷ் டேங்க்கு. நல்லா ஸ்ட்ராங்காக நான் வந்து பைப்பை நிப்பாட்டுறதுக்காக சைடில் வந்து ஸ்டாப்பு போட்டிருக்கேன் ஐஸ், கேபிள் டைன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டாப்பு வந்து நான் போட்டிருக்கேன் ஃபுல்லாக சுற்றி. அதான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அது. உங்கள் டேங்க் வந்து ஃபிஷ் டேங்க் பெருசாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ட்ரே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அது மேலே கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே வச்சுட்டு நீங்கள் ஃபிஷ் டேங்க் ஏதாச்சும் மேலே ஹவுஸ் மாதிரி இருக்கும்ல அது போட்டுட்டு பக்கத்தில் கூட வச்சுக்கலாம் நீங்கள், அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு சுத்தமாகும் ஆனால் கரெக்டாக. இது வந்து நான் அதை ஃபுல்லாக போட்டேங்க ஐஸ் கல்ல, அவ்வளோதான், சூப்பராக இருக்குது பார்க்க. இது மேலே வந்து நம்ம நிறையா செடியெலாம் வச்சுக்கலாங்க ஐஸ், சூப்பராக வளரும். ஃபுல்லாக உரம் தாங்க ஐஸ் இது, மேலே வேஸ்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா உரமாக இருக்கும். இது வந்து ஸ்டோனு தான், நீங்கள் மண்ணெல்லாம் போடக்கூடாது கைஸ், இதில் கூழாங்கல் மட்டும்தான் போடணும். இதுலேருந்து நம்மளுக்கு ஆக்சிஜனும் கிடைக்கும் கைஸ் மீனுக்கு. இப்போ வந்து ஃபுல்லாக நான் கல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சோண்டு கடையில் வாங்கின கல் காய்ச்சி, இது மேலே நான் சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடுறேன், அவ்வளோதான் காய்ஸ். இப்போ வந்து சூப்பராக இருக்குது நம்மளுக்கு மேலே. இப்போ வந்து நம்ம மோட்டரை ஃபிட் பண்ணிடலாம். அந்த ஓட்ட வழியாக நான் ரெண்டு லைனை எடுத்துடுறேன் காய்ஸ். இப்போ வந்து நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி அதை வந்து நான் வெளியில் எடுத்துகிட்டேன் அந்த ஒயரை வந்து. இப்போ நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிடுறேன் அதில் நிற்கிற மாதிரி. ஒயரை வந்து வெளில எடுத்துருங்க ஐஸ். நான் லைட்டோட லைனையும் வந்து அதோடய கொடுத்து நம்ம டேட்டா கேபிளோட யூஸ் பண்ணிப்போம். இந்த மோட்டர்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் காய்ஸ் வாங்கினது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன் கீழே, அதை கிளிக் பண்ணி வாங்கிங்க. இதோட ரேட்டு வந்து 100 ரூபாக்குள்ளேயே நம்ம தான் காய்ஸ் வருவது. நம்ம கீழே இருந்த இப்போ அந்த இழுத்து வச்ச ஓசை வந்து இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் காய்ஸ். இப்போ நல்லா அதில் கொஞ்சம் கீழே இறக்கியே இது பண்ணுங்கள், எல்லாம் தண்ணி எங்கேயும் வேஸ்ட்டாக வாங்குறோம். அங்கேயே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கணக்கு கீழே ஒட்டிடுங்க காய்ஸ் மோட்டரை. அடுத்து வந்து நம்ம இப்போ ஓசை தூக்கி அதில் ஃபிட் பண்ணிடலாம் காய்ஸ். அதில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிடுங்க, இல்லைனா நம்மளுக்கு ஏர் லீக் ஆகும், அப்புறம் தண்ணி ஒழுங்காக வராது காய்ஸ்.
ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணிடுங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சிட்டு நம்மளுக்கு. செக் பண்ணிடலாம். மோட்ரு வந்து இப்போ சூப்பராக ஓடுது கைஸ். உங்களுக்கு சவுண்டு கேட்காத நினைக்கிறேன் கைஸ்க்கு. வந்து நம்ம டேட்டா கேபிளோட வந்து நம்ம கொடுத்துடலாம்ல. பழைய டேட்டா கேபிளை வந்து முனையை வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டு இதோட வந்து நான் இது பண்ணி ஜாயின் அடிச்சிருந்தேன் காய். ப்ளஸ்ஸை மைனஸை கரெக்டாக கொடுத்துருங்க காய். இல்லைனா நம்மளுக்கு தண்ணி ஆப்போசிட்டாக சுற்றுங்க எம்ப்ளாயி மோட்டரோடது. கரெக்டாக அதில் உள்ள மாதிரி ரெட்டாக வந்து ரெட்டில் கொடுத்துருங்க. ப்ளூவாக இருக்கிறது வந்து மைனஸ் காய்ஸ், அதாவது நியூட்ரல் காய்ஸ். இது வந்து டேப் அடித்து டேப் அடிச்சிருங்க காய்ஸ் ஃபுல்லாக. ரெண்டு சைடு டேப் அடிச்சுட்டு எனி டைம் போடணுன்னு அவசியம் இல்லை கைஸ். இதை எப்பயாச்சும் போட்டால் போதும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டால் கூட போதும் கைஸ். ஓடிக்கிட்டு இருக்கிறதாலும் ஓடிக்கலாம் கைஸ். எப்போவுமே 24 hours ஓடுறா இருந்தாலும் ஓடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து நான் டேப் அடிச்சிட்டேன் கைஸ் ஃபுல்லாக, அதில் ரெண்டு சைடும். அவ்வளோதான். மோட்டருக்கு வந்து நம்ம அப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது வந்து இப்போ வந்து நம்ம இதில் போட்டு பார்த்துடலாம் கைஸ். சார்ஜர் போட்டில் சவுண்டு கேட்குது. தண்ணி வரணும்னா நம்ம கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றணும்னா ஆட்டோமேட்டிக்காக எழுத்துருங்க கைஸ். அதை வந்து நம்ம அடுத்து செக் பண்ணி வைப்போம். இப்போ தண்ணி வருதான்ட்டு. இப்போ வந்து நான் மேலே மணி பிளண்ட் எல்லாமே வச்சுட்டேன் கைஸ். இப்போ வந்து நம்ம மோட்டரை வந்து போட்டு பார்த்துடலாம் அப்படி தண்ணி வருதானான்ட்டு. மோட்டரை இப்போ வந்து நான் கீழே லைட்லாம் லைட்டுக்கெலாம் ஒரே கனெக்ஷனாக கொடுத்துட்டேன் கைஸ். டேட்டா கேபிளோட இந்த பாருங்க லைட்டு கீழே எரியுது சூப்பராக. நம்மளுக்கு வந்து மேலே தண்ணியும் வருங்க கைஸ். மேலே மோட்டர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா மோட்டரும் ஓடும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இந்த பாருங்க மோட்டர்லேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு சூப்பராக. இப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா கீழேருந்து அந்த வேஸ்ட்டெல்லாம் இழுத்துருங்க கைஸ். இது அந்த கல்லுலேருந்து எல்லாமே வரும். அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து இந்த செடிக்கு தான் கைஸ் ஃபுல்லாக. நான் இப்போ வந்து நான் செடி கொஞ்சம் தான் எனக்கு கிடைக்கல செடி அவ்வளோவா. நான் வந்து நிறையா அந்த பட்ரோஸ் அதெல்லாம் நீங்கள் வைக்கலாம் வீட்டுக்குள்ளேயே. அதெல்லாம் வச்சுட்டு நான் ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன் கைஸ். அடுத்து இது வந்து ஃபுல்லாக இப்போ வந்து கீழே தண்ணி வந்துட்டு இருக்கு கைஸ். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தண்ணி இதெல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க. அது கீழே ரொட்டேஷன் ஆனதுனால ஃபுல்லாக அந்த வேஸ்ட்டெல்லாம் மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியும் நல்லாவே அதெல்லாம் கரெக்டாக அந்த இது வந்து கரெக்டாக இழுத்துருங்க கைஸ். இந்த ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு இழுத்து மேலே கொண்டு போய்டும். எல்லாத்தையுமே மேலே கொண்டு போய் அந்த மேலே நம்ம கல் போட்டிருக்கோம்ல அந்த கல்லில் போய் எல்லா வேஸ்ட்டுமே சிக்கிங்க கைஸ். இது வந்து இந்த சிஸ்டம் பேர் தான் அக்வாபோனிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க தண்ணி சூப்பராக ஊற்றிக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி ஊற்றுறதுனால ஆக்சிஜனும் கிடைக்குங்க கைஸ் மீனுக்கு. இந்த பாருங்க சூப்பராக தண்ணி வந்துட்டுருக்கு நம்மளுக்கு. மீன்லாம் உள்ள சூப்பராக இருக்குது கைஸ் எல்லாமே. அவ்வளோதாங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் கைஸ் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமைக்க ஆள்னு வச்சுருங்க கைஸ். இப்போ வந்து அந்த மேலே உள்ள எல்லாமே சூப்பராக இருக்குது கைஸ் ஃபுல்லாமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.